I think there is someone here. Mm -hmm. <laughs> Hi, <laughs> yallarku vanakku. Na no Govia pesren. India Glitz vandu subscribe pannunga. Have fun. Cheers. பாலிவுட்ல நான் வர்க் பண்ண கூடாது அப்படின்னு பல பேர் சேர்ந்த ஒரு குரூப் செயல்படுதுன்னு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவிச்சிருந்தாரு ரீசெண்டா ஒரு எஃப் இன்டர்வியூ கொடுத்திருந்த ஏ ஆர் ரஹ்மான் நல்ல நல்ல படங்கள்லாம் நான் வேண்டான இது வரைக்கும் மறுத்ததோ ஒதுக்குனதோ கிடையாது ஆனா சில பேர் இருக்கக்கூடிய ஒரு கேங் என்ன பத்தி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி பாலிவுட்ல நான் ஒர்க் பண்ணவே கூடாது அப்படின்னு என்னை ஒதுக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ரீசண்டா தில்பச்சாரா படத்துக்காக முகேஷ் சாப்ரா என்கிட்ட சில சாங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு அவருக்கு நான் டூ டேஸ்ல அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் ஆச்சரியப்பட்ட அவரு சார் உங்களை பத்தி அங்க தப்பு தப்பா பேசுறாங்க வேற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு பட் இவ்வளவு சீக்கிரம் நீங்க பாட்டெல்லாம் கொடுத்துட்டீங்களே சார் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் சில விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது சோ இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு என்னை பத்தி தப்பான ரூமர்ஸ் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு அதனாலதான் நல்ல நல்ல பட வாய்ப்புகள்லாம் எனக்கு வரது கிடையாது பட் அதை பத்திலாம் நான் பெருசா எடுத்துக்கல பிகாஸ் கடவுளுடைய செயல்தான் எல்லாமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பொலைட்டா சொல்லியிருக்காரு ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் எப்பேற்பட்ட மியூசிக் ஜீனியஸ் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது அவரையும் ஒதுக்கப்படுறாரா அப்படிங்கிற எல்லார் மத்தியிலயும் வர இந்த விஷயமா ஒரு நியூஸ் சேனலுக்கு ஏ ஆர் ரஹ்மானுடைய சிஸ்டரான ஏஆர் ரஹ தந்த ஒரு போனிங் இன்டர்வியூல அவங்க சொல்லிருந்த விஷயம் என்னன்னா ரங்கீலா தாளம் இந்த எல்லாம் கமிட் ஆகி அவரு மியூசிக் பண்ணிட்டு இருந்தப்போ யாரோ சில பேரு அந்த படத்தோட டைரக்டர்ஸ் கிட்ட பாலிவுட்ல இல்லாத டேலண்டடா எதுக்கு சவுத் இந்தியன் மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த டைரக்டர் சொன்னாரா ஏஆர் ரஹ்மானை விட இங்க பெஸ்டான மியூசிக் டைரக்டர் யாராவது இருந்தா காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்ற பர்சனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் அந்த பர்சன் அப்படியே அமைதி ஆயிட்டாரா ஆனாலும் அந்த மாதிரி போல்டான டேரக்டர்ஸ் எல்லாம் அப்போ இருந்தாங்க பட் இப்போ இருக்கிறவங்களா அந்த மாதிரி போல்டா முகத்துக்கு நேரா எனக்கு இவர் தான் வேணும் இவர் தான் ஹீரோவா நடிக்கணும் இவர் தான் மியூசிக் பண்ணணும்னு கேக்குறவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் இதை தொடர்ந்து ஏ ஆர் ரகுமான் ஒரு தமிழர் அப்படிங்கறதுனாலதான் எனக்கு தெரியாது அவர் ஒரு சவுத் இண்டியன் அப்படிங்கறதுனாலதான் அவர் ஒதுக்கப்பட்டாரு அப்படிங்கறத நான் உறுதியா சொல்லுவேன்னு சொல்லிருக்காங்க ரஹேனா பட் ஏ ஆர் சொன்ன மாதிரி சில கேங்ஸ் பாலிவுட்ல ஏ ஆர் ரஹ்மான் ஒர்க் பண்றதுக்கு பயங்கரமான அவங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஏஆர் ரகமன் பத்தின ரூமர்ஸும் சில கட்டு கதைகளும் பாலிவுட் ஃபுல்லாவே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கான் எப்படின்னா அவர் இங்கிலீஷ் பண்ணுவாரு கரெக்டான டைமுக்கு கொடுக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு பலவிதமா அவரை பத்தின தப்பான ரூமர்ஸை கிளப்பி விட்டுருக்காங்க இதனாலதான் இசை சம்பந்தமான பல படங்கள் இவரோட கைவிட்டு போயிருக்கு ஒருத்தர் பத்தி தொடர்ச்சியா தப்பான ரூமர்ஸ கிளப்பி விட்டுட்டு இருந்தா கடைசியில அதுதானே உண்மையாகும் ஏஆர் ரகமன் விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு இப்படிதான் பாலிவுட் பக்கமே ஏஆர் ரஹமான வரவிடாம மியூசிக் போட விடாம தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படிதான் முகேஷ் சாப்ரா ஏஆர் ஆர் ரஹ்மான் கிட்ட சொன்னதா ஏஆர் ஆர் ரெஹேனா அந்த இன்டர்வியூல தெரிவிச்சிருந்தாங்க இத்தனை திறமைகள் இருந்தோ நம்ம இந்தியாவுக்காக ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ணி கொடுத்த ஏஆர் ஆர் ரஹ்மானே ஒதுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது போது பல பேரு ஆதங்கமும் படுறாங்க அதிர்ச்சியும் அடைறாங்க இதுல பாலிவுட பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து வரக்கூடியவங்கள அதுவும் திறமைசாலிகளா இருந்தா கூட அவங்க ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கறதுக்கு இப்போ சுஷாந்தோடைய மரணம் ஒரு பெரிய உதாரணமா இருந்துட்டு